The British had crossed their limits when they invaded my country. I kept quiet. But if they tried to kill or impose any laws and the decisions of my Indian brothers and sisters, I would be the first to take action against them. My father Murpad taught me to fight for justice, and my husband Gangadhar Rao taught me to love Jhansi more than anything. Lakshmi Bai, Queen of Jhansi, would not let them to rule on my land, the land where we all live. The land is mine, the throne is mine. Har Har Mahadev, Jai Hind. My name is Dasan. Naan Bali. Bali vandu poi peyenge. Achamala, achamala, achamala. Hey. Boom. Uchimil. Vaanil. வீங்குளும் அச்சமில்ல அச்சமில்ல அச்சமில்லே. தாய் திருநாடை உன்னை மீட்ட பிறகுதான் உன் மடியில் ஓய்வு எடுப்பேன்.
கற்றுக் கொடுத்த வீர கலைகள் வீண் போகவில்லையடா. பரங்கிய தலைகளை பனங்காய் தலைகள் போல் சீவிடுவேனடா. வெள்ளையனை வெற்றி பெற்ற முதல் பெண்மணி வேலு நாச்சியார், வீரமங்கை வேலு நாச்சியார் என்று சரித்திரம் பேசிட இதோ பரப்பிட்டேன்னடா. வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் நன்றி வணக்கம். பக்தி என்று இரத்தம் என்று இத்தம் ஒன்று வருது. சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். 150 ஆண்டுகள் நம் நாட்டை ஆங்கிலர்கள் அடிமைப்படுத்தி ஆண்டனர். அகிம்சை வழியில் 1947 ஆகஸ்ட் 15 அன்று சுதந்திரத்தை அடைந்து 75 ஆண்டுகள் ஆனது. நம் சுவாசிக்கும் காற்றில் சுதந்திரம் கலந்திருக்கிறது. இந்த பூமியில் சொர்க்கம் என்பது இருக்குமேனில் அது இந்தியாதான். வாழ்க இந்தியா, வளர்க இந்தியா, வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த். மகாத்மா காந்தி என்று வேற யாரு? இந்தியாவின் தந்தை யாரு? மகாத்மா காந்தி என்று வேற யாரு? கதிரு வெட்டி அணிந்தவர், கண்ணாடி போட்டவர், கையில் தடி கொண்டவர், கண்ணியமா வாழ்ந்தவர், நாட்டுக்காக உழைத்தவர், நல்ல பேர் எடுத்தவர், ஏழைகளை மதித்தவர், எளிமையுடன் வாழ்ந்தவர். இந்தியாவின் சுதந்திரத்தை வாங்கி நமக்கு தந்தவர் இந்தியாவின் தந்தையாம், நம்மிதயம் காந்தியாம், இந்தியாவின் தந்தையாரு. மகாத்மா காந்தி என்று வேற யாரு? இந்தியாவின் தந்தையாரு. மகாத்மா காந்தி என்று வேற யாரு? இந்தியாவை ஆங்கிலர்கள் ஆக்கிரமிக்க தொடங்கிய காலத்தில் அவர்களுக்கு சிம்ம சொற்பனாவர் மைசூர் புலியே திப்பு சுல்தான் ஆவார். காந்தி நேரு, தன்சினாய், லட்சுமி பாய், சுபாஷ் சந்திர போஸ், வல்லபாய் பட்டேல், பகதம் அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு எங்கள் பாரத நாடு.
பார்ப்புள்ள நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சு ஈரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிக சாத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு எங்கள் பாரத நாடு. பார்ப்புள்ள நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. ஜெயன் பாரத தேவியன் மணி கொடி பாடிய பக்தியுடன் அதே வணங்கும் வாடிய பாரத தேவியன் மணி கொடி பாடிய பக்தியுடன் அதே வணங்கும் வாடிய பல பல மூலதன குறித்திடும் பச்சை பரிசுத்த தியாகத்தை காட்டிடும் வெண்மை நலமுடன் பக்தியை ஊட்டிடும் காவி நடுநிலை பண்பினை விளக்கிடும் சக்கரம் பாரத தேவிய மணி கொடி பாடிய பக்தியுடன் அதே வணங்குவோம் வாடிய வந்தே மாதரம். வீரமும் தைரியமும் நிறைந்த இந்த இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தில் நானும் ஒருவர். ஜான்சி ராணி. நான் திருப்பூர் குமரன். வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெயின் 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 ஜெயின். போதாமல் ஒன்றாலும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் ஆதாவை ஒன்றாலும் மறக்க வேண்டாம் பஞ்சனைகள் செய்வாரோடி விட வேண்டாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நாட்டிற்கு 75வது சுதந்திர தினம். அதனால் கொடிகாத்த குமரன் பற்றி பேசி வந்துள்ளேன். குமரன் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். அவர் காந்தியின் கொள்கையை ஈடுபாடு கொண்டார். இவர் இந்திய விடுதலையை போராடி தியாகி ஆவார். வீர செல்லக்கூடிய நெல்லி கூட பேசக்கூடிய மண்ணை விழாமல் காத்தார். அதனால் அனைவராலும் கொடிகாத்த குமரன் என்று போற்றப்பட்டார். நன்றி. வணக்கம். ஜெயின் 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 சொல்லிடு சொல்லி வீடியோ.
ஒவ்வொரு மனிதனும் சுதந்திர காற்றை சுவாசிக்க பாடுபட்ட தியாகிகளை நினைவுகூர்ந்து நன்றி செலுத்தும் அற்புத திருநாள் இது. எவ்வளவு பொன்னும் பொருளும் கொடுத்தாலும் என் தாய்நாட்டிற்கு ஈடு இணை வேற எதுவும் இல்லை. வாழ்க என் தாய்நாடு, வளர்க என் தமிழ், தன் மூச்சு காற்றை தந்து என் தேசத்தை சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்த தியாகிகளுக்கு வீரவணக்கம். சுதந்திரமான காற்றை சுவாசிப்போம், சுதந்திரத்தை கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். முதல் கண் வணக்கங்கள். நான் இன்று வீரதீர சாகசம் படித்த காமராஜர் பற்றி ஒரு சில வரிகள் பேச வந்துள்ளேன். காமராஜர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள விருதுநகரில் 1903 சிவகாமி அம்மையார் என்பவரும் திரு குமாரசாமிக்கும் பிறந்த மகன்தான் காமராஜர். காமராஜரின் முதல் இயற்பெயர் காமாட்சி. ஏனென்றால் தெய்வத்தின் பெயரான காமாட்சி என்பதே காமராஜரின் முதல் பெயராகும். பிறகுதான் காமாட்சி என்னும் பெயரை காமராஜர் மாற்றிவிட்டார். காமராஜர் தம் பள்ளி வாழ்க்கையில் நடுநிலை பள்ளியை கூட அவர் தாண்டவில்லை. முதலமைச்சர் ஆன பின் பள்ளியில் இறுதி பள்ளி படிப்பு வரை இலவச கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர். அது மட்டுமல்லாமல் பள்ளியில் சத்துணவு கூட்டத்தையும் கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, இந்தியாவில் மிகவும் நல்ல தலைவர், நல்ல முதலமைச்சராக வரவேற்பது என்றால் அது காமராஜர் ஆகும். அது மட்டுமல்லாமல் சின்ன சின்ன கிராமங்களில் கூட மின்சாரம் போன்ற தொழில்கள், படிக்கக்கூடிய கல்வி கல்லூரிகள் போன்ற பல்வேறு பல்கலைக்கழகங்கள், பள்ளிகள் இப்பேற்பட்ட அனைத்தையும் திறந்து வைத்துள்ளார் முதலமைச்சராக. அது மட்டுமல்லாமல் அவர் காங்கிரஸ் தேர்தலில் கலந்து கொண்டார். காங்கிரஸ் தேர்தலின் முடிவில் திரு தலைவராக மட்டுமில்லாமல் முன்னால் நடந்ததில் செயலாளராகவும் இருந்தார். காமராஜர் மிகவும் பெருந்தலைவராக விளங்குகிறார். நன்றி, வணக்கம். ஜெயந்த். சென்னை